உறவுகள் யாவருக்கும் வணக்கம். இது நம்முடைய காமன் மேன் யூடியூப் சேனல். அரசின் பற்பல நலத்திட்டங்களும் இதை தொடர்ந்து பதிவேற்றம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுபோல் பார்த்திங்கன்னா பட்டா சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம தொடர்ந்து இதில் அதிகமாக பதிவேற்றம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அரசு வந்து எப்பப்போ என்னென்ன திட்டங்கள் வெளியிட்டாலும் அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன்று விடாமல் நம்மளுக்கு தெரிந்த வகையில் எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பதிவேற்றம் பண்ணி கொண்டிருக்கிறோம். சட்டம் சார்ந்த விஷயங்கள், கிராம ஊராட்சி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே டோட்டலாக 370 மேற்பட்ட காணொலிகளை நம்ம இதில் பதிவேற்றம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நமக்கிட்ட சந்தேகங்கள் கேட்க வர உறவுகளுக்கு நம்ம ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் நம்ம டெலக்ராம் குழுவோட லிங்க்கு கொடுக்குறோம். வாட்ஸ்அப் மாதிரியே அதுவும் ஒரு எல்லா உறவுகளும் இணைக்கக்கூடியது. வாட்ஸ்அப்பில் வந்து மினிமம் இத்தனை பேர் தான் இருக்கணுங்கிற ஒரு வரையறை இருந்ததுனால அநேக உறவுகளை வந்து சங்கடப்பட்டுக்கிட்டாங்க. அதனால் டெலக்ராமில் ஒரு குழு உருவாக்கி இப்போ அநேக உறவுகளை நம்ம அதில் இணைச்சிட்டு வரோம். கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட உறவுகள் வந்து அந்த குழுவில் இருக்கிறாங்க. உங்களோட சந்தேகங்கள், உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எளிய முறையில் நான் இல்லைனாலும் அவர்கள் தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் தொடர்ந்து நம்ம குழுவில் நீங்கள் இணைஞ்சு நீங்கள் பயணம் பண்ணலாம். இது ஜாயின் பட்டன். இந்த ஜாயின் பட்டன் வரையறை நான் நிறைய சொல்லிட்டேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் சந்தாதாரராக பங்காரராக நம்ம சமூக சேவை ஊக்குவிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் சேர்ந்துக்கலாம். இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. நிறைய உறவுகள் வந்து ஜாயின் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது என்ன காரணம் அப்படின்னா இந்தியன் ரூபி கார்டு வந்து அக்செப்ட் பண்ணாது. அதே பார்த்திங்கன்னா நெட் பேங்கிங் உள்ளே பண்ண முடியாது. ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் அதில் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா கிரெடிட் கார்டு மூலம்தான் நம்ம இதில் இணைய முடியும். அதுவும் பார்த்திங்க எப்படின்னா விசா கார்டு மூலம்தான் இதில் வந்து நம்ம பங்காதாரராக சேர முடியுங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குதா. நிறைய உறவுகள் ஜாயின் பண்ண முடியும் வருத்தப்பட்டீங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு வீடியோக்குள்ளையும் நம்மளுடைய எல்லா டீட்டெயிலும் நம்ம கொடுத்துருப்போம். அதை படித்து பாருங்கள். அதை உங்களுக்கு அதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப நீங்கள் செய்யலாம். சரி, வாங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவலை பார்க்க போவோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்திரப்பதிவு சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். அதற்கான இணையதளத்தை தமிழக அரசு பண்ணிகிட்ருக்குறாங்க. அதை நாமளே பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம், விலங்கு சான்று தேடிக்கலாம். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி அந்த இணையதளத்து வழியாக தான் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அது என்ன விஷயம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். DJ. Hey there. Subscribe to my channel and also press this bell icon. இந்த இணையதளத்தோட லிங்க் என்னோடய வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதில் போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா முன்பக்கம் இது பதிவு செய்தல். இது பயனர் பதிவு வந்து நம்ம பயனர் பதிவு பதிவு பண்ணோம் அப்படின்னா நம்மளே நேரடியாகவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பத்திரப்பதிவு செஞ்சுக்கலாம். அதுபோக பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. பத்திரப்பதிவு நம்மளே பண்ணிக்கலாம். மேனுவல் ஈஸி, நம்மளே பணம் கட்டி நம்மளே வந்து ஈஸி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வில்லங்க சான்று. நம்மளே வந்து என்ன செய்யலாம்னா அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணாமல் பயனர் பதிவு இல்லாமல் நேரடியாகவே நம்ம போய் வில்லங்க சான்று நம்மளுடைய நிலத்துக்கு 1983 ஒரு சில இடங்களுக்கு எடுத்துக்கலாம். ஒரு சில இடங்கள் 1975 கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 1983 ஒரு சில இடங்கள் வந்து எல்லாமே அப்டேட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் இடத்துக்கான வில்லங்க சான்றை நீங்கள் எடுத்துக்கலாம். இதை குறித்து நிறைய காணொலி வெளியிட்டிருக்கிறோம். இருந்தாலும் உறவுகள் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அடுத்த ஒரு பாகத்தை கூட நம்ம வெளியிடலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா போன தடவை நம்ம வந்து முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னோம். அது என்னென்னா அதாவது பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவுக்கு எந்தெந்த பத்திரங்களுக்கு எவ்வளோ கட்டணம் வச்சுருந்தாங்கன்னு சொல்லி ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம். ஸோ அதை உறவுகள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இதுலேருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்ப்போம். அந்த பார்வை விவரம் அப்படின்னு பட்டுக்கிறது பார்த்திங்கன்னா குடிமக்கள் சாசனம். இந்த குடிமக்கள் சாசனம் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இணையதளம் மூலம் தமிழக அரசு என்னெல்லாம் நம்மளுக்கு செய்ய வரையறை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் பாருங்கள் எவ்வளவு விஷயங்கள் வந்து இதில் தமிழக அரசு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதில் அவங்களே கேள்வியாக கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா பதிவு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் அப்படின்னு சொல்லி ஆவணங்கள் பதிவு செய்தல், பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் சான்றிதழ் வழங்கல், விலங்கு சான்று வழங்குதல், சங்கங்கள் பதிவு செய்தல், கூட்டு நிறுவனங்கள் பதிவு செய்தல், சீட்டு நடவடிக்கை கண்காணித்தல், பிறப்பிறப்பு சான்றிதழ் வழங்குதல், இந்து திருமணங்கள் பதிவு செய்தல், தமிழ்நாடு திருமணங்களை பதிவு செய்தல், சிறப்பு திருமணங்களை நடத்தி வைத்து மற்றும் பதிவு செய்தல், அந்த திருமண சட்டங்கள் கீழ் சான்றிதழை வழங்குதல், இந்திய கிறித்துவ திருமண சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட திருமண சான்றிதழை வழங்குதல், பார்சி திருமண பதிவு செய்தல், பொதுமக்களுக்கு வரக்கூடிய இணையதள சேவைகள் பொறுத்து பிரத்யேகமாக 24x ஒவ்வொரு வலைதளம் சொல்லிட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த வலைதளம் தான் DNREGI NET
.gov.in இந்த இது அலை அமைக்கப்பட்டிருக்க சொல்லியிருக்காங்க. இணையதள சேவை மூலமாக வில்லங்க சான்று, சான்றளிக்கப்பட்ட நகல், திருமண சான்று ஆகியவற்றை விண்ணப்பம் செய்தல், அப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லங்க சான்று, திருமண சான்று, சங்கப்பதிவு, சான்றிட்டு நகல்கள் வழங்குதல். ஸோ இதில் நிறைய சேவைகள் வந்து இதில் பதிவு பண்ணிகிட்ருக்கிறாங்க. பாருங்க, பதிவு செய்த சங்கங்கள் சம்மந்தப்பட்ட விவரங்கள், பதிவு செய்யப்பட்ட கூட்டு நிறுவன விவரங்கள், அது பதிவு செய்யப்பட்ட இந்து திருமண விவரங்கள், 2002, 2003, 2007, 2012 ஆண்டுகள் மற்றும் தற்போதைய வந்து 9/6/2017 தேதி முதல் நடைமுறையில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் வழிகாட்டு மதிப்பு இணையதளம் உள்ளது. ஒரு ஆவணம் பதிவு செய்தல் எவ்வாறு, அதாவது சொத்துக்கள் வழங்குவதற்கு முன் அந்த சொத்து தொடர்பான வில்லங்க சான்றிதழ் உள்ள பதிவுகளை வில்லங்க சரிபார்த்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எவ்வாறு வில்லங்க சான்று பெறுவது, வில்லங்க சான்றுக்கான விண்ணப்பங்கள் சார்பதிவாளர் அலுவலகத்தில் இலவசமாக கிடைக்கும் மற்றும் இணையதளத்தில் இலவசமாக பதிவு செய்யலாம். இதிலே வந்து வில்லங்க சான்று நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கான பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். வில்லங்க சான்று நம்ம இதிலே வந்து எடுத்துக்கலாம். வில்லங்க சான்று விண்ணப்பத்தின் சொத்து தொடர்பான அனைத்து விவரங்களும் தெளிவாக குறிப்பிட்ட போது சார்பதிவு அலுவலகத்தில் உரிய கட்டணம் செலுத்த வேண்டும். சொத்தின் சர்வே எண்ணிற்க பழைய சர்வே விவரம் இருப்பினும் அந்த விவரத்தை மனுவில் தெரிவித்தல் வேண்டும். இல்லை எனில் பழைய சர்வே தொடர்பாக விடுபட்டுள்ள வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு சார்பதிவு அலுவலகத்திலும் சொத்திற்கு இணையதள வில்லங்க சான்று விண்ணப்பிக்கலாம். உரிய கட்டணம் செலுத்தினால் வில்லங்க சான்று தங்களுடைய வீட்டிற்கு நேரடியாக அனுப்பி வைக்கப்படும். இதில் நான் சொன்னேன்ல 83, அதுக்கு உள்ளே நாமளே போய் வில்லங்க சான்று எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மேனுவல், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள வில்லங்க சான்றை நம்ம எப்படி எடுக்கிறது இணையவழியில் இல்லாமல் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு ஆண்டுக்கும் சொல்லி பணம் கட்டி இப்போ 1960 வந்து 60 நம்ம வந்து இப்போ வரைக்கும் நம்ம சொத்தோட வந்து யாரும் பரிவர்த்தனை நடந்திருக்குதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் இதிலே போய் நான் சொன்ன அந்த அக்கௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாமளே போய் இதில் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வில்லங்க சான்றை நம்மளை அப்ளை பண்ணிக்கலாம். காசு நம்மளே இதிலே வந்துட்டு டெபிட் கார்டு மூலமாக இல்லை நெட் பேங்கிங் நம்ம செலுத்திக்கலாம். செலுத்தி பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே நம்மளுக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா கண்டிப்பாக இதிலே வந்து அந்த வில்லங்க சான்று வந்துடும், நாம் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கான வழிமுறையும் இருக்குது. வழிகாட்டி மதிப்பு, இந்த இணையதளம் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சார்பதிவு அலுவலகத்தில் சொத்திற்கு வழிகாட்டி பதிப்பு உள்ளது. அனைத்து சார்பதிவு அலுவலகத்திலும் அந்த சார்பதாவின் எல்லைக்குட்ட கிராமங்கள் வழிகாட்டி மதிப்பு பதிவேடுகள் உள்ளன. இதை நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். எந்தெந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து உங்கள் ஏரியாவில் வந்து சார்பதிவாளர் இருக்கோ அங்கே வந்து எல்லா சொத்துக்கான பதிவுமே அங்கே தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம்னா அதோட நகல் கண்டிப்பாக அங்கே இருக்கும். உங்களுக்கு கூட தேவைப்படுது அப்படின்னா நேரடியாக நீங்கள் இங்கே போய் என்ன செய்யலாம்னா நீங்கள் செலுத்தி வாங்கிக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா இப்போ சார்பதிவாளர் அலுவலகத்தில் முத்திரைத்தாள் அப்படின்னா ஸ்டாம்ப் பேப்பர், அது வந்து சார்பதிவாளர் அலுவலகத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே பார்த்திங்கன்னா இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆவணம் தயாரித்தல், ஆவணத்தில் வழங்க வேண்டிய விவரங்கள், ஆவணம் பதிவு செய்ய தாக்கல் செய்ய காலக்கெடு, ஆவணங்கள் பதிவு செய்ய எங்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும், ஆவணம் தாக்கல் செய்ய தேவைப்படும் விவரங்கள் என்ன, அங்கே எல்லாமே நம்ம ஒரு பத்திரப்பதிவுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் இதில் இருக்குது. ஆவணம் திரும்ப வழங்குதல், சார்பதிவாளர் அலுவலகத்தில் பணிக்கவாறு ஆவணங்கள் திரும்ப வழங்கப்படும், கீழ்கண்ட சில காரணங்கள் தவிர புல தணிக்கை எப்போது, கட்டிட கல ஆய்வு, தனியார் இருப்பிட பதிவு. ஸோ இதை பற்றின விஷயங்கள் எல்லாமே டோட்டலாக நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த நான் சொன்ன இந்தே வெப்சைட்டில் உள்ளே போயிட்டு நீங்கள் இந்த வரைமுறை எல்லாம் நீங்கள் படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த அருமையான வாய்ப்பு. நீங்கள் உறவுகள் வந்து என்னென்னலாம் இந்த இணையதள வழியாக அரசாங்கம் நம்மளுக்கு பண்ணிகிட்ருக்குறாங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து முழுசாக போய் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இது நல்ல வாய்ப்பு. இன்னொரு ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. ஸோ அதே பகுதியில் தான் நம்ம போகணும். இந்த மேலும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் இந்த பார்வைகளின் விவரம் இருக்கு இல்லையா, அதை மறுபடியும் கிளிக் பண்ணால் எப்படி என்பதை தெரிவிக்கவும் அப்படின்ட்டுருக்கியா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆவணங்கள் பதிவு செய்தல், திருமண பதிவு, பிறப்பிறப்பு பதிவு செய்தல் எல்லாமே வந்து இதிலே நம்ம பதிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குறித்து இங்கே சொல்கிறாங்க. இப்போ பிறப்பிறப்பு பதிவு செய்வதற்கான அதை பாருங்கள். பிறப்பு இறப்பு பதிவு செய்தல், பிறப்பு மற்றும் இறப்பு உள்ளாட்சி அமைப்பால் மேற்கொள்ளப்படுகிறது. பிறப்பு மற்றும் இறப்பு பதிவோடு கிராம பஞ்சாயத்து பொறுத்து தொடர்புடைய சார்பதிவு அலுவலகங்களில் அது பாதுகாக்கப்படுகிறது. பிறப்பு மற்றும் இறப்பு பதிவேடுகளுடைய சொற்கள் வந்து பதிவேடுகளிலிருந்து உரிய கட்டணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி. இப்போ வந்து நிறைய பேருக்கு எப்படின்னா இப்போ 1990 ஒருத்தர் இறந்துட்டார். ஸோ அது வந்து டெத் சர்டிஃபிகேட் வாங்கலை, அது பதிவு செய்யப்பட்டிருக்கா பதிவு செய்யப்படலையா அது எங்கே இருக்குது அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு போனீங்கன்னா அந்த பிறப்பு இல்லை இறப்பு எந்த ஒரு சான்றிதழும் பதியப்பட்டிருந்தால் நீங்கள் இங்கே போய் என்ன செய்யலாம்னா உரிய கட்டணம் செலுத்தி நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிறத இங்கே வந்து இதை சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் அருமையான விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அதனால் உறவுகள் வந்து இதே போல் வந்து எல்லாத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஆவணம் பதிவு செய்தல் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணால் அந்த முத்திரைத்தாள்கள், வில்லங்க சான்று, ஆவணம் என்னென்ன ஆவணங்கள் இருக்குதோ, ஸோ எவ்வாறு வில்லங்க சான்று எடுக்கிறது எல்லாமே டோட்டலாக இணையத்தில் வந்து நீங்கள் ஏ டு செட் வந்து இதில் விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். இது நல்ல அருமையான வாய்ப்பு. அதனால் உறவுகள் வந்து இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த காணொலியில் வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து
பத்திரப்பதிவு பண்ணுறதுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த பயனர் பதிவு வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். இந்த பயனர் பதிவு வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்த காணொலியில் வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ உறவுகள் வந்து நம்மளோட சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த காணொலிகளை அனைவருக்கும் தெரியும்படி பகிருங்கள். நன்றி உறவு.